டிஜிட்டல் ஊடகத்தில் சாதிக்க விரும்புபவரா நீங்கள்? ஊடகம் சார்ந்த கல்லூரி படிப்பில் இறுதி ஆண்டு அல்லது கடந்த 2 ஆண்டுகளில் ஊடகம் சார்ந்த டிகிரி முடித்தவரா நீங்கள்? உங்களுக்காக ஆதன் மீடியா இன்டர்ன்ஷிப் வாய்ப்பினை வழங்குகிறது. கேமராமேன், எடிட்டர், கண்டென்ட் ரைட்டர், ப்ரோக்ராம் ப்ரொடியூசர், வீடியோ ஜாக்கி போன்ற துறைகளில் நிபுணத்துவம் மற்றும் நேரடி அனுபவங்களை பெற ss@aadhan.in என்ற மின்னஞ்சலுக்கு உங்கள் தகவல்களை அனுப்பவும். ஹாய் ஸ்ரீ, எப்படி இருக்க? ஹாய், நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு இந்த பக்கமா வந்திருக்க, என்ன விஷயம்? அதுவா, உன்னை எப்பத்துல இருந்தோ நான் மீட் பண்ணலாம்னு நினைச்சிட்டே இருக்கேன். எனக்கு வேற டைமே செட் ஆகல. சரி, இப்ப டைம் கிடைச்சதே வந்துட்டேன். இப்படியே ஏதாவது கதை விடுற நீயும். ஓகே, சார் யாரு? இவர் என்னோட ஃபியான்சே கார்த்திக். ஹே, ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். எப்படி இவ்வளவு பிடிச்சீங்க? பெரிய கதை சொன்னா டைம் ஆயிடும். ரெண்டு பேரும் பிடிச்சிருந்தா அப்படியே லவ் பண்ணிட்டு அப்படி. ஓகே ஓகே, லவ் மேரேஜ். சரி, அப்புறம் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லாவே போயிட்டு இருக்கு. நீதான் சொல்லு. ஓகே ப்ரோ, சரி. ஓகே கார்த்திக், பை. ஓகே, அவர் என்ன வர்க் பண்றாரு? சாரி. ஹே, உன் கார்த்திக் தான். கார்த்திகா ஃபுட் டெலிவரி பாயா இருக்காரு. ஹே, என்னடி சொல்ற? ஏய், இதுல என்ன இருக்குடி, வர்க் தானே பண்ணிட்டு இருக்காரு. ஏய், காமெடி பண்ணாத, நீ டாக்டருக்கு படிச்சிருக்க, ஒரு ஃபுட் டெலிவரி பாயை போய் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்ற. ஏய், இதுல என்ன இருக்குடி, நான் உன லவ் பண்றேன், அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கும் அவனை பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாம அவன் ரொம்ப என்ன கேரிங்கா பாத்துக்கிறான். எனக்கு ஜாப் இம்பார்ட்டன்ட் இல்ல. ஏய், அப்படி இல்ல சாய், நீ இப்ப நாளைக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு போற, வந்து உன்னோட ஃபேன்ஸை நீ இன்ட்ரோ பண்ணும் போது இந்த ஒர்க் பண்றாருன்னு சொன்னாதானே உனக்கும் கௌரவமா இருக்கும். அதனாலதான் கேக்குறேன், எப்படி நீ இதை வந்து மேரேஜ் வரைக்கும் கொண்டுட்டு வந்த? ஸ்ரீ, உனக்கு ஒன்னு புரியலன்னு நினைச்சிட்டு இருக்க. எனக்கு, நான் வந்து கார்த்திக்க லவ் பண்றேன், ஜாபை கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் இந்த ஒர்க் பண்றான் அந்த ஒர்க் பண்றான்றது எனக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அவன் எந்த ஒர்க் பண்ணாலும் என்ன நல்லா வச்சு பார்த்துப்பான், எனக்கு அது போதும். அண்ட் ப்ளீஸ், தயவு செஞ்சு கார்த்திக்கை இன்சல்ட் பண்ணி பேசாத. ஹே, நான் அப்படி சொல்லலடி. ஓகே, அதுவும் ஒரு ஜாப் தான், இருந்தாலும் உன் மேல உள்ள அக்கறையில தான் சொன்னேன். சாரி, சரியா? ஓகே, மத்தபடி உங்களோட லவ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? மேரேஜ் வேற பண்ண போறீங்க. அட்வான்ஸ் கன்கிராச்சுலேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் உனக்கு. தேங்க்யூ. ஓகே, மேரேஜ் கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேன் ப்ரோ. நீங்க கண்டிப்பா அவளை கல்யாணம் பண்றீங்க. உங்களுக்கு வந்து நீங்க ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா பாத்துக்கோங்க அவளை. கண்டிப்பா வந்துடுறேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே எங்களோட ஹீரோயின் கிட்ட தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? எப்படி லைஃப் போயிட்டு இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சூப்பராவே போயிட்டு இருக்கு. ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. ஓகே, டெலிவரி காதல் எப்படி போயிட்டு இருக்கு? பயங்கரமா போயிட்டு இருக்கு, உங்களுக்கே தெரியுமே. கண்டிப்பா. ஓகே கார்த்திக் சார், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வந்து எப்படி போயிட்டு இருக்கு? நீங்க இந்த ப்ராஜெக்ட் குள்ள எப்படி வந்தீங்க? ஆக்சுவலா பாலா வந்து எனக்கு 2 இயர்ஸ் முன்னாடி தான் தெரியும். ஓகே, லாக்டவுன் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு எஃபில வந்து போட்டிருந்தாரு, ரிக்குயர்மெண்ட் இருக்குன்ட்டு. அவர் வந்து கான்டாக்ட் பண்ண சொன்னார், வாங்க சின்ன ரோல் இருக்குன்ட்டு. அதுல பண்ண ஆரம்பிச்சோம். அப்புறம் கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சீரீஸ்ல ஒரு லீடா ஒன்னு பண்றீங்களா கேட்டாரு. சரி, நான் பண்றேன். அப்படி ஸ்டார்ட் ஆனதா, அப்புறம் அப்படி டெலிவரி காதல் போயிட்டு ஆயிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ப்ராஜெக்ட் அவர் கூட நீங்க கமிட் ஆனீங்க? ஒருத்தர் வந்து ஆன்சர் தப்பா சொன்னாங்கனாலும் இல்ல பரவாயில்ல நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எனிவேஸ் ரொம்ப சூப்பரா உங்களோட டீம் வொர்க் இருக்கு அப்படிங்கறது உங்க வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கும் ஆடியன்ஸ்க்கு எல்லாருமே வந்து தெரியுது நீங்க சொல்லுங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு வந்து உங்களுக்கு தோணுச்சு? ஸ்டார்ட் ஆகும்போது நான் என் ஃபேமிலியோட தான் இருப்பேன் எப்போவுமே. அப்போ எங்கள் மாமா பையன் இருந்தான், கூட இருந்தான். நான் ஒரு ஜிம்மில் ஒர்க் பண்ணியிருந்தேன். டயர்டாக இருக்கும்போது என்னடா ஆச்சு, மூஞ்சி இவ்வளோ டல்லாக இருக்குது, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டேன். மாரி இல்லை, சேனல் ஆரம்பிக்கணும், வேர்ஷன் டைம் போனால் எதுவும் கிடைக்கல, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன். ஒருத்தர் ரொம்ப இழுத்தடிச்சிட்டே இருக்காரா, என்ன பண்ணுறது தெரியலடா அப்படின்னு.
அப்போ என் மாமா பையன் சொன்னா, ஏய் ஸ்டார்ட் பண்ணேன் நானே அமௌண்ட் தரேன் அப்படின்னா, ஏய் என்னடா சொல்கிற அப்படின்னு சும்மா விளையாட சொல்லறா, இல்லை சீரியஸாக தரேன்டா நான் தரேன், நான் என்னால் முடிஞ்ச காசு தரேன் நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னா, சரி சொல்லிட்டு அவன் சொன்ன மாதிரியே ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவன் பேர் தான் பிரவீன் குமார், சமர்வேல் செடியன்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷனில் சில்பன் மாப்பியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அது ப்ரொடக்ஷன் கரெக்டாக போகுது, பட் எனக்கு இந்த லொக்கேஷன் கேமரா இதுக்கெல்லாம் ரொம்ப செலவாச்சு, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு மூலிமா சந்தோஷ் ஃபகத்துன்னு சொல்லிட்டு எஃப்எஸ் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு அவங்க ஒரு சேனல், அவங்க ப்ரொமோஷன் டீம் இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லலாம் பண்ணுவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட போய் அவங்களும் சேனல் ஆரம்பிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட்டில் இருந்தாங்க, நான் போய் கேட்டேன். ஸோ பிரவீன் குமார் வந்து என் சொந்தக்காரங்க எனக்கு பண்ணிட்டான், பட் சந்தோஷம் ஃபகத் வந்து யாருன்னு எனக்கு தெரியாது. ஜஸ்ட்டு ஒரு நாள் போய் ஸ்டோரி சொன்னேன், ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஒன்றே ஆச்சரியமாக இருந்துச்சுனா இப்படி சொல்கிறாங்களே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சேனல் வந்து ரன் பண்ணோம், என்ன பண்ணுறது தெரியல, ஆர்டிஸ்ட் ஹீரோ தேவைப்படுது. அப்போ அரவிந்த்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தருந்தார், அவர் வச்சு ஹீரோவாக போட்டு, சாய் வந்து என்னோட ஃப்ரெண்டு அவங்க, ஆக்சுவலாக அவங்க வந்து அவங்க பேசிக்காக ஆக்டராக அப்போ கிடையாது, அவங்க ஒரு ஃபேஷன் டிசைனராக இருந்தாங்க. சரி அவங்ககிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி நான் சேனல் பண்ணுறேன், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஹீரோ பண்ணி நீங்கள் ஹீரோயினாக பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு. சரி பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன், இந்தமாரி எனக்கு காசுலாம் இப்போதைக்கு இல்லை, பெட்ரோல் கன்வீன்ஸ் அந்த மாதிரி பேசிக்காக அந்த மாதிரி காசு கொடுக்குறேன், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னா, ஒன்றே அவங்க எதுவுமே யோசிக்கல, அவங்க ரெண்டு பேருமே சொல்லி அரவிந்தும் சரி சாயும் சரி எதுவுமே யோசிக்கலாம், ஓகே பண்ணலாம் எங்களுக்கு வாய்ப்பு தான் இப்போதைக்கு முக்கியம், இவ்வளோ எனக்கு எதுவும் பேசிக்காக எதுவும் தெரியாது, பட் நானும் உங்களுக்காக வரேன் சொல்லிட்டு சாய் வர ஆரம்பித்தா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த சீரீஸில் ரெண்டாவது பார்ட் ஒன்று எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ அப்போது வந்து ஒரு கேரக்டர் வந்து தேவைப்பட்டது, அப்போ நான் ஃபேஸ்புக்கில் போட்டேன், அப்போது இவன் கஜேந்திரன் பண்ணால் சரி வர சொன்னேன், வந்தால் செலக்ட் பண்ண ஒரு சின்ன ரோல் தான் பண்ணோம், பண்ணிவிட்டு எல்லாருக்கும் வர கஷ்டம் தான், எங்களுக்கு வந்துச்சு லாக்டவுன் போட்டாங்க, சேனல் அப்படியே ஃபுல் டவுன் ஆயிடுச்சு. டவுன் ஆகிட்ட பிறகு என்ன பண்ணோன்னா மார்ச் மாதம் கரெக்டாக 2022, எல்லா லைஃப்லேயும் ஒரு மேஜிக் நடக்கும்ல, அது மாதிரி எங்கள் யூடியூப் சேனல்லையும் ஒரு மேஜிக் நடந்தது. இப்போ எங்கள் சேனலில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்னா 9 lakhs கிட்டே வராங்க சப்ஸ்கிரைபர்ஸ், இப்போ வந்து இன்னும் ஒரு 2-1 weeks 9 lakhs சப்ஸ்கிரைபர் வந்துடும், 2 months 1 million சப்ஸ்கிரைபர் வந்துடும். ஸோ ஒரு 4 months முன்னாடி எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சும்மா சொல்லுங்க. எஸ் இப்போ 9 lakhs. ஓகே ஓர் 4 months முன்னாடி ஒரு 3-4 lakhs இருந்திருப்பாங்களா? வெறும் 15,000 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க. ஹே சூப்பருங்க, அப்போ இவ்வளோ கம்மி பீரியட்ல இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. அதான் 2 வருஷம் இருந்துச்சு, பட் இந்த மார்ச் 1 எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. மார்ச் 1 என்ன ஆச்சுன்னா எந்த கான்சர்ட் போட்டும் போல, அப்போ நான் ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அப்போது நான் அந்த டிஷர்ட் என்கிட்ட இருந்துச்சு, அந்த டிஷர்ட் என்கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க இன்ஸ்டா ஐடியில் வந்து ஒரு ஸ்கூல் கான்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்போ அதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நான் ரோட்டில் அப்போ டெலிவரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பேரன் இருந்தாங்க, ஐடியா தோணுச்சு என்னடா சொல்லி, சும்மா அவங்ககிட்ட சொல்லலை அந்த ஐடியாலாம், அதை இப்போ தான் அவங்களுக்கு தெரியும், கொஞ்ச நாளில் தான் தெரியும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி பேராக வச்சு பண்ணலாம் சொல்லிட்டு ஒரே ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் வாங்கி போட்டோம். அது ஃபஸ்ட்டு அவங்க இன்ஸ்டா பேஜில் தான் போட்டேன், யூடியூப்பில் கூட போடல, போட்டுட்டு சரி இதே இன்ஸ்டாலேயும் போடுவோன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் போட்டு தூங்கி இருந்துச்சு, காலைல பார்க்குறேன் 1 lakh வியூஸ், அப்புறம் அதுக்கப்புறம் 1 million போச்சு, 1 million வியூஸ் போச்சு. உடனே எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, டக்குன்னு ஒரே அதே மாதிரி ஷார்ட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன், வீடியோஸ் எடுக்க ஆரம்பிச்சு, எல்லாமே வியூஸ் போக ஆரம்பிச்சிச்சு, எல்லாமே மில்லியன்ஸ், எல்லாமே ஒரு 2-3 நாள்ல மில்லியன்ஸ் வர ஆரம்பிச்சு, அவங்களே ஃபுல் சீரிஸ் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே அப்படி போட்ட உடனே அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கற ஒரு ஆர்வம் இருந்துச்சு, இது ஃபுல் வீடியோ வேணும் எங்களுக்கு, அது ஷார்ட்ஸ், ஆனா அவங்க கிட்ட எனக்கு ஃபுல் வீடியோ வேணும்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. சோ அப்புறம் நான் அந்த ஷார்ட்ஸ்ல இருந்து தான் அப்புறம் ஃபுல் வீடியோ போட ஆரம்பிச்சோம். சோ அது ஒரு கண்டினியூ பண்ணி ஒரு ஒரு கதையா கிரியேட் பண்ணி அது ஷார்ட்ஸா நாங்க வீடியோவா போட ஆரம்பிச்சோம். ஓகே இப்போ வந்து ஆடியன்ஸ்க்கு என்ன ஒரு இதுன்னா உங்களோட வீடியோஸை வந்து ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க, ஆனால் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகி கொஞ்சம் டிலே ஆகுது, அதனால எனக்கு சீக்கிரமாக போடுங்க சீக்கிரமாக போடுங்கன்னு கமெண்ட்ஸ்லையாக இருக்கட்டும் எல்லாருமே எப்போங்க அடுத்த இது வரும் அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க, எப்படி நீங்கள் வந்து இதை பிளான் பண்ண போறீங்க அடுத்து? கரெக்டு தான், எப்போ போடுவோம்ட்டு, பட் எல்லாத்துக்குமே ஒரு டைம் வேணும்ல, ஒரு யூடியூப்பில் வந்து இந்த மண்டே டியூஸ்டேலாம் பெருசாக போகாது, அது டவுனில் ஆகிடும், புதன்லேருந்து சண்டே வரைக்கும் ஒரு டைம் இருக்குது, அதில் நான் ஷூட்டும் பண்ணணும், அதே டைமில் எனக்கு ரெண்டு சீரீஸ் நானே ஒன்றா பண்ணிகிட்ருக்கேன், ஆட்டோ காதல்னு ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கேன், இவங்க சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கேன், ப்ளஸ் இதிலேருந்து ஷார்ட்ஸ் வேறு நான் தனியாக எடுக்கணும், ஷார்ட்ஸ் வேறு, வீடியோஸ் வேறு, ஸோ அதையும் கம்பைன் பண்ணி எடுக்கணும். அவங்க டெய்லி கேட்குறாங்க, பட் யூடியூப்பில் அப்படி டெய்லி மேக்ஸிமம் ஒரு 3 வீடியோ போடலாம் ஒரு, பட் ஆக்சுவலி சொல்ல போனால் ஷார்ட்ஸ்லாம் டெய்லியும் தான் போடுறாரு இவர்,
வீடியோஸ் அதாவது எபிசோட் வீடியோஸ் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகுது. பட் அவர் எல்லா டைமும் தினமும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு, ஒரு நாள் விடாம. ஏன்னா ஆட்டோ காதல் இல்லைன்னா டெலிவரி காதல் போயிட்டே இருக்கு. எங்களோட ஆடியன்ஸ்க்கு வந்து உங்களோட டெலிவரி காதல் மேல அவ்வளோ ஒரு காதல், அதனால வந்து டெய்லியும் உங்களை வந்து பார்க்கணும், அடுத்தவங்க லைஃப்ல என்ன நடக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆர்வம் அதிகமாயிடுச்சு. அதனால்தான் ஓகே, நீங்க வந்து இந்த ப்ராஜெக்ட்க்கு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஆக்டிங் தெரியாது அப்படின்னாங்க. இதுக்குள்ள இப்ப வரதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் யோசனையா இருந்திருக்கலாம், நம்மளால முடியுமா அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் உங்களுக்கு ஆக்டிங்ல ஆல்ரெடி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததா? முன்னாடில இருந்து இருந்துச்சு. லைக் எப்படி சொல்றதுன்னா, என்னோட ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும். ஆக்டிங்க்கு வரதுக்கு முன்னாடிலேருந்தே பிடிக்கும். ஒரு ஆர்டிஸ்டா என்னை வந்து பார்க்கணும் அப்படின்றது எங்க மம்மியோட விருப்பம். லைக் பிக் ஸ்கிரீன்ல பார்க்கணுன்றது அவங்களோட ஆசை. அப்பவே எனக்கு அப்பத்துலேருந்தே இருந்துச்சு. ஃபேஷன் டிசைனிங் பண்ணிட்டு தான் இருந்தேன், பட் இருந்தாலும் நம்ம அது பண்ண மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கம் எனக்கு. அதில் ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஏன்னா அம்மாவுக்கு அம்மானா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன நான் அதாவது என்ன ஆசைப்படுறாங்களோ அது நான் எனக்கு பண்ணணும்னு எனக்கு இன்னும் அது ஒரு ஆசை, ட்ரீம். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அது ஒரு ட்ரீமாக வந்துச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்னோட மாமா அதாவது என்னோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட், அவர் வந்து மியூசிக் டைரக்டரு, தாயம் படம் பண்ணியிருக்காரு. இவரோட இவர் தான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக அங்கே ஒர்க் பண்ணார் மாமாவோட. ஸோ அப்படி தான் வந்து தெரியும் இவரை. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார், இவர் தான் டேரக்டரு. ஸோ இவங்களும் நியூ டு ஷார்ட் ஃபிலிம், நீயும் எப்படியோ பண்ணணும்னு நினைக்கிறல, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, நீ பண்ணிப்பாரு, ட்ரை பண்ணு அப்படின்னாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு. ஐயோ, நம்மளுக்கெல்லாம் ஆக்டிங் வராது, எப்படி நம்ம ஆக்டிங் கிளாஸ்க்கும் போகலையே, எப்படி நம்ம இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. பட் நான் எனக்கு தோணுச்சு, யாராக இருந்தாலும் சின்ன குழந்தையாக இருக்கும்போது லைக் பார்ன் ஆக்ட்ரஸாக இருக்க முடியாது. எல்லோரும் கூட லேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து வரதே, ஒரு சின்ன சின்ன விஷயம் எல்லாம் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நினச்சேன், சாய் நம்மளால முடியும், நம்மளும் வந்து கண்டிப்பாக நல்லா ஆக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ ஆக்டிங் மட்டும்தான் பண்ணுறீங்களா இல்லை அந்த ஃபேஷன் டிசைனிங்கும் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன்? ஓகே, கார்த்திக் நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு வந்து இந்த டீம் கூட ஒர்க் பண்றது எப்படி இருக்கு, எப்படா விடுவாங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் வாய்ஸ் ஓடுறதா எனக்கு கேக்குது. கையில் ஒரு கை இருக்கும் எனக்கு வேணாம் அப்படின்னா நான் சொன்னேன். அப்போ ஆக்சுவலா இவரு பார்த்தாரா தெரியல, ஃபர்ஸ்ட் அந்த லாக்ஸ் வியூஸ் வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். இவரு போன வியூஸ்ல எப்படி போயிடுச்சு அப்படின்னு எனக்கு பயமாயிடுச்சு. அப்பவே சொன்னேன் நடிக்க மாட்டேன் அப்படின்னு, அதான் சொன்னேன் வந்தே ஆகணும். அப்புறம் சொன்னாரு இல்ல நான் டிஷர்ட்லாம் மாத்தியாச்சு, நீ ஸ்கூல் ட்ரெஸ்ஸே போட மாட்டேன் அப்படிலாம் சொன்னாரு. சரி கால் எல்லாம் பண்ணி சொல்லிட்டாரு, ஐயோ இதுக்கு மேல நான் வரமாட்டேன்டா சாமி, எனக்கு வேண்டாம் வேண்டாம், இவ்வளவுதான் போச்சு, முடிஞ்சிச்சு, என் கெரியரே முடிஞ்சிச்சுலாம் சொன்னாரு. நாங்களும் இவங்களோட ஸ்டோரியில இருக்க மாதிரி இவங்களா இல்ல
நேரில் வேற மாதிரி இருப்பாங்களா? எனக்கே தெரியாதுங்க, எனக்கு என்ன ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்லாம தான் ஸ்டோரி போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல ஸ்பான்டேனியஸா யோசிப்பாரு, ஒரு டீமே தினசா தான் இருக்கீங்க. ஆமா, அந்த அந்த டைம்ல என்ன தோணுதோ அதான். அந்த டைம்ல வந்து நான் போய் டேக்ல போயிட்டு தி தலை ரெண்டு வாட்டி சொறிவேன், அப்புறம் இதான் டயலாக்னு சொல்லிட்டு வந்துருவேன். அவர் அப்படிதான் வந்துட்டு அவர் கால் பேசுவோமா, அம்மா கிட்ட பேசணும்னு வச்சுக்கோங்க. ஆ அம்மா, அப்ப அம்மா வச்சு ஒரு சீன் வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சென்டிமெண்ட்ல எப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பான்டேனியஸா யோசிப்பாரு. என்னங்க இப்படிதான் இத்தனை எபிசோட கொண்டு வந்தீங்க? 23 எபிசோட ஒரு பேனாவில அப்படி கூட எழுதாம நாங்க கொண்டு வந்திருக்கோம்னா பாத்துக்கோங்களேன். ஒரு புது வகையான டைரக்டரா இருக்கிறீங்க. ஆமா, 23 அதுல ஒரு 23 எபிசோடு, 108 ஷார்ட்ஸ், 5 எபிசோட டெலிவரி காதல். இதுல எதுவுமே பேப்பர் கிடையாது, ஆட்டோ காதல். இதுல எதுலயுமே நாங்க பேப்பர் கிடையாது. இப்படி ஒரு பெருமை அவருக்கு, பாத்துக்கோங்க. ஓகே, எனிவேஸ் நீங்க வந்து எப்படி இந்த டைரக்ஷன் ஃபீல்டுக்குள்ள வரது வந்து உங்களோட சின்ன வயசுல என்ன ஆசையா இல்ல திடீர்னு வந்து தோணுதா? எனக்கு வந்து நான் அசல் நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருந்தேன். ஓகே, 5-star ஹோட்டலெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து மணிரத்னம் சார் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப 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 பிடிக்கும். அவரோட படங்கள் தான் நான் பார்த்து ஒரு ஆன் ஸ்க்ரீன் குரு மாதிரி அவர் பார்த்துட்டு 2012 நினைக்கிறேன், அப்போ 10th தான் படித்தேன். எனக்கு 10th முடிச்சுட்டு உடனே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு போய் 5-star ஹோட்டலில் தாஜ் கோரம்பில் உங்க பக்கத்தில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். அங்கே எல்லாருக்குமே இந்த பணக்காரங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்களே, சர்வீஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு பிடிக்கல, ஆனால் அங்கே மணிரத்னம் வருவார், வந்துட்டு அவர் கூட சரி ஓகே, அவர் கூட எப்பவுமே பேசி அவர் எங்கன்னா போவார், ஃபுட் கவுண்டர் போயிட்டு போய் கூட நின்றுட்டு இருப்பேன், சார் இது வேணுமா சார், சார் இது வேணுமா சார், சார் இது வேணுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டே இருப்பேன். அவருக்கும் ஏதாவது சர்வ் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு டைம் லாஸ்ட்டு வந்து எனக்கு எல்லாருக்கும் ஒரு வெரைட்டி வரும்ல, எனக்கும் வெரைட்டி வந்துச்சு. ஏய், வேலைக்கே வர ஹோட்டலுக்கு கெஸ்டாக தாண்டா போகணும், அந்த தாஜ் ஹோட்டலுக்கு வேலைக்கு போகக்கூடாதா, கெஸ்டாக தாண்டா போகணும் சொல்லிட்டு அங்கே வந்து கடைசியாக அவர்கிட்ட ஒரு நாள் நைட்டில் வந்து இதுதான் கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் அவரோட. இதுதான் கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், இதுதான் கடைசியாக ஒரு நான் ஃபோட்டோ எடுத்தேன். இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி சொல்லிட்டு எங்கள் மேனேஜர் நாலுலேருந்து நான் வேலைக்கு வரல சார் சொல்லிட்டு வந்து கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்டியூட்டு, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கங்கெல்லாம் ஒர்க் பண்ணேன். தாயமும் பெருசா போகல, அதுவும் பெருசா போகல. சோ எனக்கு ரொம்ப வெறுத்தில இருக்கும்போது அந்த யூடியூப் சேனல் அது ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா தாழ்க்கு வர மாட்டேன், கெஸ்டா போவோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் வந்து எடுக்கணும்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும். அப்படி உள்ளவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த யூடியூப் வந்து எந்த வகையில ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதுதான், நீங்கள் எதை நோக்கி போகிறீங்கன்றது தான் முக்கியம். அது யூடியூபா, இன்ஸ்டாகிராமா, டிக்டாகான்றதெல்லாம் முக்கியம் கிடையாது, அதை நீ எப்படி யூஸ் பண்ணுறன்றது தான். எனக்கு கண்டென்ட் வீடியோ தான் நான் பண்ணேன், அது ஒன்றும் பெருசாக போகல. ஆனால் 1 நிமிஷம் ஷார்ட்ஸ் பண்ணேன், அது ரீல்ஸுக்கு ஈக்குவல் தான். ரீல்ஸ் என்ன உங்களுக்கு, டிக்டாக் என்ன ரீல்ஸ் என்ன, அதுவும் 1 மினிட் வீடியோ தான், இதுவும் 1 மினிட் வீடியோ தான். அந்த 1 மினிட் வீடியோ எனக்கு சக்ஸஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் நான் பெரிய வீடியோ பண்ணுறேன். கடவுள் நம்மளுக்கு எங்கே எந்த இடத்துல கொடுப்பான்னு தெரியாது, அந்த இடத்த நம்ம தேடி போயிட்டே இருக்க வேண்டியது தான். அது கிடைப்போம், ரீச் ஆகிற இடம் கண்டிப்பாக சினிமாவாக இருக்கும், ஒரு டைம் நான் கண்டிப்பாக சினிமாவுக்கு ரீச் ஆகும். ஓகே, இந்த நடுவில் ஐயோ பாவம் போல ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறாரு, அவர் ஐயோ பாவம்லாம் கிடையாது, உஷாராக இருக்கான். ஓகே சொல்லுங்க, நீங்கள் வந்து ஒரு ஆக்டராக உங்களை எப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சீங்க? ஃபீல்லாம் பண்ணதில்லை ஆக்டரா, ஐயோ தெரியாம அந்த மாதிரி சொல்லிட்டேனே, ஏன்டா ஃபீல் பண்ணோம் ஆக்டரா, ஏன்டா ஆக்டரா ஃபீல் பண்ணனும்னு சொல்லி. ஏங்க இப்ப வரைக்கும் நீங்க உங்களை ஹீரோவா அக்செப்ட் பண்ணிக்கலையா? நான் அக்செப்ட் பண்ணிக்கலங்க. இல்லையாங்க, நான் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு எனக்கு ஆசை, ஹீரோலாம் ஆசை கிடையாது. சோ வந்து நான் ஸ்கூல் டைம்ஸ்ல ஆக்ட் பண்ணிருக்கேன். சோ அந்த டைம்ல என்ன ஆக்ட் பண்ணிருக்கீங்க, என்ன ரோல்? நான் சொன்னாலும் புரியாது உங்களுக்கு, துணை பாடம் இருக்குல்ல. ஆமா எனக்கு தெரியும்ங்க, சபேஷன் காப்பிலாம் ஞாபகம் இருக்கு. ஆ நல்ல ஞாபகம் இருக்கு. அதான் மேலே ஏத்தி விட்டுருவாங்க நடிக்கிறதுக்கு, அதுல ஒரு 10 இது ஒரு லெசன். சோ நான் அத எல்லாமே நடிச்சிருவேன் நானு. அப்போ வந்து இந்த ஹிஸ்டரி எல்லாம் ஜீரோலாம் எடுத்துருவேன் நானு படிக்காம, அப்போ 10th வரைக்கும். சோ இதை பார்த்துட்டு வந்து நடிப்பு சொல்லுவாங்க வாத்தல அப்படின்ட்டு, ஸ்கூல் சின்ன பசங்க எல்லாம் 7th கோபப்படுத்திருக்கீங்க நீங்க.
அவர் பார்க்கும் போதே நான் நினைச்சேன் நல்லா கூலா இருக்காரு, அதனாலதான் இந்த டீம் வந்து ரொம்பவே ஜாலியா எப்படி இருப்பீங்க நடிப்பாங்க. ஆனா ஃப்ரேம் குள்ள நடிக்கணும், ஃப்ரேம் உள்ள போய் நடிச்சு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. நீங்க ஸ்டாண்ட் போட கூடாது, கையில வச்சுட்டு அவர் பின்னாடியே அப்படியே போயிடணும். நீங்க அப்படிதானே ப்ரோ? அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வீட்டுல போய் சொன்ன முடியாதுன்னுட்டாங்க. சோ காலேஜ் முடிச்ச உடனே அவ்வளவுதான், வேலைக்கு ஆகும். சிஏல நிறைய வாட்டி ஃபெயில் ஆயிட்டேன். சிஏ ஓகே. அது நான் 12th நல்லா படிச்சப்போ எங்க வீட்டுல நினைச்சாங்க சிஏ முடிச்சிருவோம் அப்படின்ட்டு. நான் படிக்கவே இல்லை சரி. அதுக்கப்புறம் மேக்ஸ்ல ஜீனியஸ் ஆனா மேக்ஸ் ஓரளவு ஓகே. எந்த நம்பர் சொன்னா டக்குன்னு சொல்லுவாங்க 24x7 அப்படின்னா ஆன்சர் சொல்லுவாங்க. எனக்கு ஆன்சர் தெரியாதுங்க டக்கு, ஆனா கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. இல்ல சாதாரணமா 24x20 கேட்டாலே அப்படியே சொல்லிடுவாரு. சாரி வந்து நீங்க 1+1 கேளுங்க டக்கு. அதான் நான் சொல்லிட்டேன். நீங்க 1x1 சொன்னா 1x1 தான். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இன்டூ சொல்லிட்டாங்க கன்ஃபியூஸ் ஆவா. ஓகே, செம்ம ஜாலியா போயிட்டு இருக்கு. நீங்க சொல்லுங்க, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. சோ அதுக்கப்புறம் வீட்டுல ஒத்துக்கல. அப்புறம் ரேஜிம்ல ஆக்டிங் ஸ்டுடியோன்னு ஒண்ணு இருக்கு, நான் ஒரு கேமரா வச்சிருந்தேன் 700D, அதை வித்துட்டு அங்க போய் சேர்ந்துட்டேன். ஃபர்ஸ்ட் 2 மந்த் கட்டிட்டியா? ஆமா வித்துட்டு அங்க சேர்ந்தேன். 2 மந்த்ஸ் கட்டிட்டேன், 20,000 ஃபீஸ். அடுத்த ஃபீஸ் நான் கட்டல. சோ அதோட பேட்ச் நின்றுட்டு அங்க இருந்து அந்த பேட்ச் நின்றுட்டு அதுக்கப்புறம் நிறைய ஆடிஷன் போயிருக்கேன். 200-300 ஆடிஷன் போயிருக்கேன். கம்பெனி அடிச்சா பேட்டா அண்ட் இப்ப டவுன்ல ஒர்க் பண்ணிருக்கேன். ஆனா எதுவுமே பெரியதாக கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் இவரை மீட் பண்ணேன். சோ அப்படியே இப்ப போயிட்டு இப்ப நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. வெளியே போகும்போது நம்ம இந்த சீரீஸ் எல்லாம் வெளியானதுக்கு அப்புறமா நீங்க வெளியே போகும்போது நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அப்படி யாராவது நேர்ல வந்து கேட்ட ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்க. சொல்லிட்டு கன்னியாகுமரி இது போயிருந்தோம் நாங்க ராமேஸ்வரம் வீட்டுல. அப்போ வந்து எங்க அப்பா கூட போகும்போது எங்க அப்பா டிரைவர், அங்க ஒரு டிரைவர் கண்டக்டர் வந்துட்டு அப்படின்னா சொல்லுங்க கண்ணுக்கு தெரிய ஓகே. அதுக்கு வீட்ல இருந்த எப்படி சப்போர்ட் பண்றாங்க? சப்போர்ட் வந்து வீட்டை விட்டு வெளியே போகாம இருக்காங்க, அது ஒரு சப்போர்ட் கண்டிப்பா. எங்க வீட்டுல திட்டாம இருப்பாங்க, அது பால்காரமெல்லாம் அவங்கள வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க, பாத்துக்கங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க, அவங்க திருப்பி ஏறிடுவாங்க. அந்த மாதிரிதான் தண்ணி தூக்க குடம் தூக்க போயிருக்காரு. அங்கேயும் தண்ணிய தூக்கவா குடத்த தூக்கவா இவங்க கிட்ட பேச வாண்டு வந்திருக்கான். அவங்க மனசுல இவங்க தெரிஞ்சிருக்காங்களே அவங்களுக்கு, அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். எங்க போனாலும் ஒரு இந்திக்காரர் பிரெட் ஆம்லெட் போடுற இந்திக்காரர் வந்து கண்டுபிடிச்சாரு, ஏ லடிக்கி ஏ நீ கத்தா ஓ அப்படின்னாரு. என்ன சொல்ல, இந்த ஒர்க் அவுட் பண்றது ஸ்போர்ட்ஸ்ல வந்து நிறைய விஷயங்கள்லாம் ஈடுபட்ட மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது, உண்மையா இல்ல நீங்க ஆல்ரெடி ஸ்போர்ட்ஸ் பர்சனா? இல்ல நான் ஸ்போர்ட்ஸ் பர்சன்லாம் இல்ல.
ஜிம் மட்டும் போவேன், கிரிக்கெட் விளையாடிருக்கேன், கிரிக்கெட் ட்ரை பண்ணியிருக்கேன் சின்ன வயசுல, கோச்சிங் கிளாஸ் போயிருக்கேன். ஸோ அதனால அது அப்படியே ஸ்போர்ட்ஸ் ஓகே அவர் சொன்னாரு, அதுவும் ரன்னிங் தானே அப்படின்னு சேர்ந்து அதான் யோசிச்சு, கிரிக்கெட் போலாமா ஃபுட்பாலா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம். எல்லாமே பண்ணியிருக்காங்க, ரன்னிங் ரேஸ் நிறைய பேர் பண்ணலடா, நம்ம ஓட்டுவோம் அதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டு ஒரு ஹிண்ட் கிடைச்ச போது ஒரு அதான் சொல்லிட்டு போயிட்டோம், கிரவுண்டுக்கு போயிட்டோம், கிரவுண்ட் ஷூட்லாம் எடுத்துட்டோம், அதுவும் பிளான் பண்ணல, அங்க போய் பிளான் பண்ணிட்டோம், அங்க போய் பிளான் பண்ணிட்டா அங்க கொஞ்சம் போலீஸ் வந்து புடிச்சு ஃபுட்டேஜ் எல்லாம் புடுங்கி, அதுக்கப்புறம் நாங்க ஒரு கிரவுண்ட புக் பண்ணி அதுக்குள்ள போய் வெயில்ல செத்து சொன்னோம், ஆனா ஃபுட்டேஜே கைக்கு வரல, மறுபடியும் எடுத்துருக்கீங்க, அவங்க எடுக்க கூடாதுன்னு தாங்க, நீங்க வந்து இந்த ஃபுட்டேஜ் யூஸ் பண்ண கூடாது அப்படின்ட்டாங்க, என்ன பண்றது திருப்பியும் எடுக்கணும், அதனால இன்னொரு பிளேஸ் பார்த்து திருப்பியும் அதுக்கு போய் ரொம்பவே கஷ்டப்பட்டு வர கஜா வந்து அந்த அந்த ஸ்டீல் இந்த இதெல்லாம் இருக்கும்ல, நல்லாவே தெரியும் சரி, அதனால அப்படியே பேரு உக்காந்து எழுதுறதோட எனக்கு ஸ்பாட்ல கொஞ்சம் அதனால அதுதான் சொன்னேன், இது வரைக்கும் அப்பதான் போறோம், இனிமேட் சீரியஸா அப்படி மேக்ஸிமம் மூவிக்கு அப்படி பண்ண மாட்டோம், ஏன்னா அது ப்ரொடக்ஷன் வேல்யூல ரொம்ப சில விஷயம் கம்மியாகும், இதுல மட்டும் அந்த மாதிரி நாங்க பண்ணுவோம். ஓகே, இது எல்லாமே வந்து பாசிட்டிவா ஒரு பக்கம் இருக்கு, இருந்தாலும் சில பக்கம் வந்து ஏன் இது அந்த படத்துல வர சீன் மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி யாராவது எதுவும் சொல்லியிருக்காங்களா? அந்த படத்துல வர அதுதான் அது சொல்லியிருப்பாங்க, மேபி இருக்கும், நம்மளுக்கும் தெரியாது, என்னைக்குமே நம்ம வந்து புக் படிக்கிறது அந்த பரவாயில்ல, படம் பாக்குறோம், அந்த படம் பாக்குற நாலேஜ் தான் உள்ள இருக்கும், அதுதான் அவுட் புட்டா வரும். மேக்சிமம் நான் டீம் கிட்ட சொல்லுவேன், இது மாதிரி இருக்குன்னாங்கன்னா மாத்திருவோம், அந்த டைம்லயே மாத்திருவோம், ஏன்னா ஸ்பாட்ல தானே கதையை யோசிக்கிறோம், அதனால அந்த டைமே மேக்சிமம் சேஞ்ச் பண்ணுவோம், அப்படி வந்தாலும் சொல்லுவோம் இது மாதிரி இருக்கு ப்ரோ அப்படின்னா அப்ப இது மாதிரி மாத்திருவோம். டக்குன்னு அப்படிதான் சொன்னாங்க, இப்ப வந்து ரன்னிங் ரேஸ் சொன்னோம், ரன்னிங் ரேஸ் எதிர்நீச்சல் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, எதிர்நீச்சல் வரும், அவன் அத்லெட்ல ஓடுவான், அவன் அத்லெட் கிடையாது, அவன் வந்து மேரத்தான் ஓடுவாங்க, ஸோ நீ அத்லெட்டா ஓடுறேன்னா 100 மீட்டர் வச்சு ரொம்ப கம்மியா, படமே வரல எனக்கு தெரிஞ்சு 100 மீட்டர்ஸ்ல மேல, தமிழ்ல இரண்டு ஹீரோஸும் தமிழ் 100 மீட்டர்ஸ்ல போட்டு ஈட்டில மட்டும் ஜம்ப் பண்றது வரும், சோ 100 மீட்டர்ஸ் எந்த ஹீரோவும் பண்ணல, சரி நாம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரம்பிச்சதுதான். ஓகே சூப்பர், ரொம்ப சூப்பரா வந்து உங்களோட டெலிவரி காதல் வந்து போயிட்டு இருக்கு, இதுல அடுத்த எபிசோட்ஸ்ல இன்னும் நாங்க என்னென்ன மாதிரியான திருப்பங்களை வந்து எதிர்பார்க்கலாம்? திருப்பங்கள் என்ன எதிர்க்கு எதிர்பார்க்கலாம்னா அதுதான், அது அது நாளைக்கு காலைல தான் எனக்கு தெரியும், ஏன்னா ஏன்னா ஷூட் பண்ண அவங்க வீட்டுல யாராவது ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டாலும் அது எங்க சீனா வந்து சீனா நடந்தவன அதுதான், என்ன திருப்பம் வராது எனக்கு தெரியாது, ஏன்னா ஏன் சொல்றேன்னா ஒரு கதை ஒரு படம்னா கண்டினியூ என்று நம்மளுக்கு தெரிஞ்சிடும், இது படம் கிடையாது சீரீஸ், 25th episode 24th episode போகுது, 24th episode போடும் போது 25th episode எப்படி ஓட்டுறது மட்டும் சொன்னோம், எண்டு எனக்கு வந்துடும், எண்டு எப்போ முடிக்கிறோமோ அப்போ எண்டு நான் வந்துடும், அடுத்த சீரீஸ் வேற மாதிரி கதை யோசிச்சிருக்கோம், அது வந்து முழுக்க முழுக்க எல்லாமே கலந்தது, சென்டிமெண்ட், ஸ்கூல் லைஃப், எல்லா லைஃபும் அதுல, இவங்க எல்லாம் அதுல வருவாங்களா? இவங்க எல்லாம் கண்டிப்பா இருப்பாங்க, எல்லாருமே அந்த டபுள் ஆக்ஷன், ஓகே, அதுல எல்லா கேரக்டருக்கும் டபுள் ஆக்ஷன், எல்லா கேரக்டருக்கும் டபுள் ஆக்ஷன், சோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே கதை வச்சு நான் பண்ண போறேன், சோ அடுத்து அந்த சீரிஸ் நம்பி தான், ஏன்னா இது ரெண்டுமே வந்து ஆடியன்ஸ்க்கு பிடிச்சது நான் எடுத்துறேன், அது எனக்கு பிடிச்சு நான் எடுக்கிறேன். ஓகே சூப்பர், அப்ப இது வந்து ஒரு எண்ட் கார்டே கிடையாதா? எப்ப எண்ட் கார்டு இருக்கும், எத்தனை எபிசோட்ஸ் இருக்கும்? கண்டிப்பா எண்ட் இருக்கு, எண்ட் இல்லாமலாம் முடிக்காம போக முடியாது, என்றிருக்கு இப்போதைக்கு 24 போது 30 முடிக்கணும்னு என்னோட ஆசை, 30 முடிக்கணும்னு வச்சிருக்கீங்க, அப்போ இன்னும் வந்து ஒரு 6 episodes நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்காக காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். சில பேர் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, பிளீஸ் தயவு செஞ்சு என் பண்ணாதீங்க, சீரீஸ் கொண்டு போங்க, இப்படி எல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது, அவங்களே போயில ஒரு கமெண்ட் கிடையாது, முடிக்கிறீங்க பிளீஸ், ஏன் பிளீஸ் முடிக்கிறீங்க, ஏ எப்படி இருக்க, கொஞ்சம் ஏன் முடிக்கிறேன் கேட்டு விடு, அந்தாலும் எதுவும் முடிக்கிற மாதிரி இருக்கான் இருக்கும், கேளு, எனக்கு எதிரிகள் கூடவே தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அப்படிதான் இருக்கு, டைம் கிடைக்கும் போதெல்லாம் அவங்களை கலாய்க்கிறீங்க அப்படியே வாரிட்டு. ஓகேங்க, ரொம்ப சூப்பரா வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க, இன்னும் நீங்க வந்து உங்களோட ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஃபேன்ஸுக்கா, இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க, இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ஏன்னா நாங்கள் ஒன்றும் அவங்கள பெரிய ஆள்லாம் கிடையாது, சாதாரண ஆட்கள் தான், நாங்களும் ஒரு சின்னதாக யூடியூப் ஆரம்பித்தோம், 3 பேர் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அந்த சக்ஸஸுக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கு மட்டும் நிறைய பேர் இருந்தாங்க, பட் நிறைய டீம் இருந்தாங்க, பட் நாங்கள் இந்த 3 பேர் தான் ஸ்டார்ட் பண்ணோம், ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு
வந்து அந்த இவ்வளோ ஆதரவு கொடுத்து இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்து ஒரு சேனலில் நாங்கள் இப்போ இங்கே இன்டர்வியூ கொடுக்குறோம், ஆதன் தமிழில் வந்து நாங்கள் இன்டர்வியூ கொடுக்குற அளவுக்கு வந்திருக்கோன்னா அவங்க தான் காரணம். அதே மாதிரி எங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது, அந்த கமெண்ட்ஸ்க்கெல்லாம் அதையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஏன்னா சக்ஸஸும் நீங்கள் தான் கொடுத்தீங்க அப்படின்ற அதை மட்டும் நான் ஏற்றுக்கிட்டப்போ நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் நான் ஏற்றுக்காமல் இருக்க முடியாது, அதையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அதில் நாங்கள் சேஞ்சஸ் கொடுக்குறோம். நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸு எது கண்டினியூவாக வருதோ அதை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் அந்த தவறு பண்ணாமல் மாற்றி உங்களுக்கான நல்ல சீரீஸ் கொடுக்குறோம். உங்களை நம்பி தான் இவங்க ரெண்டு பேரும் எங்கள் டீம் எங்கள் சுற்றி இருக்க எல்லோரும் இருக்கும். ஸோ நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு, அடுத்தடுத்த சீரீஸ் நாங்கள் பார்க்குறோம், கண்டிப்பாக பாருங்கள். அதுலேயும் நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக சேஞ்சஸ் பண்ணுவோம். இந்த இடத்துக்கு வந்தது நீங்கள் தான், அதுக்காக ரொம்ப நன்றி நன்றி நன்றி. ஓகே, தேங்க்ஸ் அ லாட். ரொம்ப சூப்பராக வந்து சொன்னாங்க. அவங்க வந்து ஆன் ஸ்க்ரீனில் அந்த கப்பிள்ஸை வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்பவே என்ன சொல்ல, ஒரு நமக்கே வந்து நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம பக்கத்து வீட்டில் இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சில பேருக்கு நம்ம லைஃபே இப்படி தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ரியலிஸ்டிக்காக வந்து நிறைய இடங்களை வந்து நாங்களே வந்து ஃபீல் பண்ணுறோம். ஸோ ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு இந்த காதல் வந்து, இன்னும் இப்படியே தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சார்பா வந்து நாங்க கேட்டுக்கிறோம். அண்ட் சீக்கிரமா அவங்க வந்து பிக் ஸ்கிரீன்ல வரணும்னு சொல்லி உங்க மம்மி நினைச்சிருக்காங்க அப்படின்னீங்க. சோ வந்து அதுக்கும் வந்து ஒரு அட்வான்ஸ் கங்கிராச்சுலேஷன் உங்களுக்கு தான். ஓகே சூப்பர், ரொம்பவே சூப்பரா வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுனீங்க. அதுல வந்து எவ்வளவு அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதையும் வந்து ஒரு டிஷர்ட் ஓட்ட டிஷர்ட்ல இருந்து என்ன வந்து எவ்வளவு பர்மிஷன் கிடைக்காம, சோ அந்த மாதிரி பல கஷ்டங்கள் வந்து பட்டிருக்காங்க. நினைக்கிறேன்